நேற்று இந்தியாவையே அதிர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் அதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் வாய்ந்திருக்கலாம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து மும்பை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்குள்ள மூன்று பயணிகள் உட்பட நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பயணிகளும் இஸ்லாமியர் என்கிற ஒரே காரணத்துக்காக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மீதமிருந்த அந்த ஒருத்தர் வந்து ரயில்வே போலீஸில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் அவரோட பேர் திக்காராம் மீனா சுட்டு கொண்டது யாருங்க அதே ரயில்வே போலீஸ்ல வேலை செய்கிற ஒரு போலீஸ்கார் தன்னோட பேரு சேத்தன் சிங் அவர்கிட்ட உள்ள துப்பாக்கியாலேயே அந்த நான்கு பேரும் சுட்டுக் கொண்டிருக்காரு அப்போ அவர்கிட்ட துப்பாக்கி ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அதே ட்ரெயினில் அந்த பயணிகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் யாரும் கொடுக்காமல் ஒருவேளை யாராவது திருடர்கள் அல்லது வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் உள்ளே யாராவது ட்ரெயின்குள்ளே போந்துவிட்டாங்கனாக்கா அந்த பயணிகளை அவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த காவல்துறையை சார்ந்த நபர்கள் அந்த ட்ரெயினில் ஏற்றி விடப்படுவாங்க அந்த பயணிகளுக்கு பாதுகாப்பாக கூட அதுக்காக தான் அவங்களுக்கு துப்பாக்கியும் கொடுக்கப்படுது ஆனால் அந்த துப்பாக்கியாலேயே அவர் சுட்டு கொண்டிருக்கார் அப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு சுட்டு கொல்லப்பட்டதுக்கப்புறம் அந்த இறந்து கிடந்த நபர்களுக்கு அருகாமையில் இந்த போலீஸ்காரர் என்ன பேசினார் இப்போ இவர் பயணிகளை சுட்டுக் கொள்றாரு முஸ்லீம் என்கிற காரணத்துக்காகவே அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு பின்னாடி இன்னும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அவர் பேர் ஆனால் அவர் முஸ்லீம் இல்லையே அப்போ அவர் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் இல்லை உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்போ ட்ரெயின்குள்ளே இனிமேல் நாமலாம் ஏறி போகலாமா வேண்டாமா பாதுகாப்புத்துறைக்கு பாதுகாப்புக்காக வந்த அதிகாரி அப்படி பண்ணுறாருனாக்கா அப்போ நாமெல்லாம் எப்படி பயணிக்கிறது போன்ற பல பதட்டங்கள் கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கா எனக்குள்ளேயும் அதே பதட்டம் கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது வாங்க வீடியோக்குள்ளே போகும் இன்னும் பயங்கர பதட்டமாக இருக்கும் முதல்ல இந்த ட்ரெயின் சம்பவத்தை பற்றி பார்த்துருவோம் இந்த ட்ரெயின் வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து மும்பை நோக்கி போகக்கூடிய ட்ரெயினுங்க பழக்கம் போல் முந்தா நாள் முந்தா நாள்னாக்கா முப்பதாம் தேதி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் ரெண்டு ஒன்றுக்கு ராஜஸ்தான் உள்ள ஜெய்ப்பூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பியிருக்கு கிளம்பி குஜராத்தில் உள்ள சூரத் அப்படிங்கிற இடத்துக்கு நேற்று அதிகாலை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஏழுக்கு இந்த ட்ரெயின் வந்து அங்கே வந்திருக்கு அந்த சூரத்தில் தான் இந்த சம்மந்தப்பட்ட இரண்டு அதிகாரிகளும் அதாவது சேத்தன் சிங் அப்படிங்கிற அந்த காவல்துறை சார்ந்த நபர் திக்காராம் மீனா அப்படிங்கிற அந்த இறந்து போனார் இல்லைங்களா அவர் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் அல்லாமல் இன்னொரு ஒருத்தர் மொத்தம் மூணு பாதுகாப்புக்காக மூணு ரயில்வே போலீஸ் அந்த ட்ரெயினில் ஏறி இருக்காங்க அவங்களோட வேலை என்னென்னாக்கா சூரத்திலிருந்து மும்பை வரை அந்த ட்ரெயினை வந்து ட்ரெயினையும் ட்ரெயினில் உள்ள பயணிகளையும் பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்க வேணும் அதுக்காக அவங்க எழுந்து துப்பாக்கி கொடுத்து ரயில்வே போலீஸ் வந்து அவங்களை ஏற்றி விட்டுருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பின அந்த ட்ரெயின் வந்து குஜராத் வாபி அப்படிங்கிற இடத்துக்கு நாலு மணிக்கு வந்து சேர்ந்துருக்கு நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்பின ட்ரெயின் மும்பைக்கு அருகே உள்ள பால்கர் அப்படிங்கிற இடத்துக்கு அஞ்சு மணிக்கு அந்த ட்ரெயின் வந்து சேர்ந்திருக்கு அதிகாலையில் இந்த பால்கர் ஏரியாவுக்குள்ளே என்ட்ராகும்பொழுது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த ஷூட் அவுட் அங்கே தான் நடந்திருக்கு தன்னுடைய சக அதிகாரி திக்காராம் மீனா அப்படிங்கிற அவரை தன் கையில் உள்ள துப்பாக்கியால் அதிகாலை ஐந்து மணிக்கு ட்ரெயின்குள்ளே அவர் இருக்கையில் உட்காந்துருக்கும் பொழுது அப்படியே சுற்றுறாப்புல ரத்த வெள்ளத்தில் அங்கேயே இறந்து போகிறாப்ல திக்காராம் மீனா அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் அருகாமல் உட்காந்துருந்த ஒரு இஸ்லாமியர் தாடி வச்சுட்டு ஒரு இஸ்லாமிய அடையாளத்தில் உட்காந்து ஒரு இஸ்லாமியர் டபால்னு அவர் பக்கம் துப்பாக்கி திருப்பி அங்கே அவரே போட்டு தள்ளுறாப்புல போட்டு தண்ணதுக்கப்புறம் அங்கேயிருந்து விறுவிறுன்னு பக்கத்து பெட்டிக்கு வராப்பலாம் அங்கேருந்து இரண்டு பக்கத்து பெட்டில்லாமா இரண்டு இஸ்லாமியர்கள் அவங்களும் அந்த இஸ்லாமிய அடையாளத்தில் உட்காந்துருக்காங்க போயிட்டு கண்முடித்தனமாக அவங்களே அங்கேயே சொல்கிறாரு அங்கே சுட்டதுக்கப்புறம் அவர்கள் பக்கத்தில் நின்று அவர் பேசின அந்த வசனங்கள் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கணும் ட்விட்டர் பேஜில் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள் குலை நெடுங்குகிற ஒரு வீடியோ அது ஸோ அந்த வீடியோவில் சுட்டு போட்டு பக்கத்தில் நின்று அந்த அந்த இறந்த உடல் உடலுக்கு பக்கத்தில் நின்று பேசுகிறாருனாக்கா அந்த பயணிகள் மத்தியில் துப்பாக்கியை கையில் வச்சுட்டு அவர் பேசுகிறாப்புல உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னும் மோடி அப்படி இல்லைனாக்கா யோகி வேற யாருக்கும் நீங்க ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போட்டுக்கினாக்கா இதே நிலைமை தான் அப்படின்னு மிரட்டல் துணையில அந்த பயணிகள் மத்தியில அந்த சேத்தன் சிங் அப்படிங்கிற அந்த கொலை செய்த நபர் இருக்கார் இல்லைங்களா அவர் அந்த டைலாக் அங்க பேசியிருக்காப்புல அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுனாக்கா நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடலை மோடிக்கு ஓட்டு போடலை அல்லது யோகிக்கு ஓட்டு போடலை மோடியோ யோகியோ தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நிற்க போகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் நீங்கள் ஓட்டு போட்டாகணும் அப்படின்னா அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டேட் அவங்க பிஜேபி அவர்கள் அல்லாத வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நடக்கக்கூடிய கதி இதுதான் அப்படின்னு இந்தியாவிற்கு பறைசாற்றுகிற ஒரு வீடியோ இது ஸோ சுட்ட நபர் யார் சேத்தன் சிங்க் அப்படின்னா அவருக்கு ஒரு முப்பத்தி நான்கு வயதாகிறது அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒரு எட்டு வயசுலயும் அந்த மாதிரி ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு மனைவி இறந்து போன திக்காராம் மீனா அப்படிங்கிறவர் இருக்காங்களா அவருக்கு ஐம்பத்தாறு வயசு நான் சொன்னது மாதிரி அடுத்த வருடம் இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசாக இல்லை அவர் ரிட்டையர் ஆக போகிறார் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பெண் மகள்கள் இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை ஆண் குழந்தை இருபத்தஞ்சி வயசு ரெண்டு பெண் குழந்தைகளையும் பதினெட்டு பதினெட்டு வயசு அந்த மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய வயசுன்னு வச்சுங்களேன் இப்படியாப்பட்ட ஒரு குடும்பம் ஸோ உங்களோட பின்பலம் என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா திக்காராம் மீனா அப்படிங்கிற ஒரு ராஜஸ்தானை சேர்ந்தவர் ராஜஸ்தான்ல ஆபியஸ்லி அங்க காங்கிரஸ் ஆட்சி இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சுட்டு சுட்டாரு பாத்தீங்களா சேத்தன் சிங் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னாக்கா அவரு உத்தரப்பிரதேசத்துக்காரர் உத்தரப்பிரதேசத்துலயும் ஹத்தாரஸ் பகுதியை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது சங்கிகளுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அங்க யோகி ஆதித்யநாத் அந்த சங்கிகளுடைய ராஜ்யம் எப்படி பரவிப்பை கிடக்கு அங்கே இதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக தினம் தினம் நடக்கக்கூடிய கொடுமைகள் அடித்து கொல்லப்படுவது துன்புறுத்தப்படுவது அங்கே உள்ள பெண்களுக்கு இஸ்லாமிய மற்றும் தலித் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு பாலியல் வல்லுறவுகள் எப்படி அந்த அங்கே உள்ள சங்கிகளால் அவங்களுக்கு கொடுக்கப்படுவது அந்த உடலை வந்து திரும்ப இறந்ததுக்கப்புறம் அந்த உடலை கூட பெற்றோர்களுக்கு ஒப்படைக்காமல் அந்த காவல்துறையை சார்ந்தவர்களே அதை கொளுத்தி முடித்து கொண்டு போய் அஸ்தியை கொண்டு போய் அவங்களை கரைச்சிறது போன்ற சம்பவங்கள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது அகத்தாரசில் நடந்திருக்கு யார் இந்த சேத்தன் சிங் இருக்கிற அத்தார சேர்ந்து நடந்திருக்கு அப்போ என்ன பண்ணாங்கன்னாக்கா சங்கிகள் அந்த குற்றவாளிகளாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த புண்டுக்கு நடந்த அநீதிக்கு இந்தியாவே குரல் கொடுத்துச்சு அப்போவும் உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆளுகிற டபுள் இன்ஜின் உத்தரப்பிரதேசம் அங்கேருந்து எந்த ஒரு சத்தமுமே வரல என்ன தெரியுமா பண்ணாங்க அங்கே உள்ள சங்கிகள்லாம் யார் குற்றவாளிகளாக அடையாளம் காட்டப்பட்டார்களோ அவங்களுடைய வீட்டு வாசலில் உட்காந்து காவல்துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து கைது பண்ணிருவீங்களா இல்லைங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா நீதி கேட்டு போராட்டம்லாம் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போராடுகிற மக்களை பார்த்தும் அங்கே நடவடிக்கை எடுக்க வர அதிகாரிகளை பார்த்தும் மிரட்டும் துணையில் கையில் ஆயுதங்களோட அந்த குற்றவாளிகளுடைய வீட்டு வாசம் முன்னாடி உட்காந்து அந்த குற்றவாளிகளை பாதுகாத்த சங்கிகள் வாழுகிற பகுதி தான் இந்த ஹித் அத்தாராஸ் அந்த அத்தாராஸ் பகுதியிலேருந்து வந்த நபர் தான் அந்த சேத்தன் சிங் அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பண்ணாக்கா அந்த செய்தி பேப்பரில் படிக்கும்போது சொல்கிறாங்க அங்கே உள்ள ஆஃபி ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்கிறது இல்லை இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாதிரி எதுவும் இல்லை இந்த சம்பந்தப்பட்ட சேத்தன் சிங் அப்படிங்கிற அந்த சுட்ட நபர் இருக்காருங்களா அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவருங்க அப்படின்னு ஒரு சில ஆஃபீஸர் சொல்கிறதாக செய்தி பேப்பரில் போட்டிருக்காங்க இல்லை இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா பொதுவாக இந்த ப்ரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்க அல்லது நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்க யோகி அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்க அப்படின்னு அவர் அவர் பார்த்தாலே தெரியுது அவர் தான் சப்போர்ட் பண்ணி பேசுறோம் அப்படிங்கிறப்பவே அது தனித்தனியாக பிரித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை யாரெல்லாம் சங்கிகளாக இருந்து பிஜேபி ஆர்எஸ் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது துளியம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது மாதிரி தான் அந்த ஆஃபீஸர்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு அவன் பாருங்க அவர் யாருக்கு ஆதரவாக பேசியிருக்காப்லே அங்கே நின்று அப்படின்னாக்கா அவர் பாதிக்கப்பட்டவர் தான் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரோ என்னவோ அப்படின்னு நம்ம ஒரு பொண்ணாக கூட சொல்லி கடந்து போகலாம் ஆனால் அது உள்ளுக்குள்ளே என்னென்னாக்கா இந்த மாதிரி செயலி செய்பவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்துல உள்ள சங்கி அதிகாரிகள் சொல்கிற பதில் என்னன்னாக்கா அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவருங்க அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக அதுலேருந்து அவரை வெளியில் எடுத்துடலாம் அல்லது அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க அதனால சொல்லப்படுற வார்த்தை தான் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்போ இன்னும் சில ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னாங்க இல்லைங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சில பேர் சொல்கிறாரெல்லாம் தெரியும் அவருக்கு மூக்கு நுனி மேலே கோவம் வரும் ஓ அப்போ மூக்கு நுனி மேலே கோவம் வர்றவர் மனநலம் பாதிக்கப்பட்டது மாதிரி செயல்படக்கூடியவர் அப்படின்னாக்கா அப்புறம் அவரை என்ன இதுக்கு நீங்கள் ட்ரெயினில் பயணிகளுக்கு பாதுகாப்பாக ஏற்றி விட்டீங்கன்னு நான் கேட்குறேன் எனக்கு அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவரை யார் அந்த வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அல்லது யார் டியூட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் எப்படி எப்படியாப்பட்ட நபர் இவர் அந்த கையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மூக்கு நுனி மேலே கோவம் அப்படின்னாக்கா அவர்கள் கையில் ஆயுதம் கொடுத்தா டக்குனு கோவத்தில் ஆயுதத்தை எடுத்து பட்டார் பட்டாருன்னு பிடிச்சிட மாட்டாங்களா இதெல்லாம் தெரியாத சங்கிகள் தான் இந்த வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்களா அல்லது இந்த மாதிரி ஒரு செயலை இவர் சொல்லாமலே செய்வார் எலெக்ஷன் டைமில் இது நமக்கு வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக இதை வச்சு கேம்பெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஒரு மிரட்டல் தொழில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த துறையில் உள்ள சங்கி அதிகாரிகள் இதை பயன்படுத்தி கொள்வதற்காக அவரை டியூட்டியில் ஏற்றி விட்டாங்களா எனக்கா இதெல்லாம் கேள்வி கேள்வியாயிடுது சாதாரணமாக கடந்து போக முடியாது இதை ஏன்னால் சக பயணிகள் நம்மளாம் டெய்லி டே பை டே அல்லது அடிக்கடி நம்ம எல்லாம் ட்ரெயினை பயன்படுத்துகிற நபர்களாக இருப்போம் இல்லை மிடில் கிளாஸாக இருப்போம் எங்கேயாவது தூரம் போனோம்னாக்கா தான் நம்ம பயன்படுத்துவோம் பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போனோம்னாக்கா கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நான்கு மடங்கு நமக்கு செலவு கம்மியாகும் அது ஒரு சேஃபான ஜேர்னியம் கூட இருக்கும் நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப ஏற்படுற விபத்துக்களை விட ட்ரெயினில் போகிறப்ப ஏற்பட்ட விபத்துக்கள் அப்படிங்கிற ரொம்ப 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 குறைவாக இருக்கும் முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு இப்போ எப்படி மாறிடுச்சுனாக்கா இப்போ பஸ்ஸை விட தான் அதிக ஆக்சிடென்ட் ஆகுது போய்ட்டு இருக்கும்போதே திடீர்னு பத்தி ஏறி ஆரம்பிச்சிருது போயிட்டு இருக்கும்போது தண்டாள தண்டாளத்தை விட்டு இறங்கி அவன் பாட்டுக்க ரோட்டில் ட்ரெயினை விட்ட ஆரமிச்சிடுறாப்பில் டேம் ட்ரெயின்னு சொல்லுவாங்க கல்கத்தா விடாத ட்ராம் ட்ரெயினெலாம் இருக்குது சாதாரணமாக பஸ்ஸு காரு எல்லாம் போயிட்டு வரும் ரோட்டில் அந்த ரோட்டில் இடத்துல தண்டவாளம் மதிச்சுருப்பாங்க அது பஸ் மாதிரியே இருக்கும் அந்த ட்ரெயின் அது ட்ராம் ட்ரெயின்னு சொல்லுவாங்க சிங்கிள் இருக்கும் சம்டைம்ஸ் டபுள் கோச்சு கூட இருக்கும் மேலே அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி அட்டாச்சாக இருக்கும் அதில் அது பாட்டுக்கு பஸ்ஸுக்கு மத்தியில் அந்த ட்ரெயினும் போயிட்டு வந்துட்டு இருக்கும் அதில் ட்ராம் ட்ரெயின்னு சொல்லுவாங்க மாதிரி ட்ராம் ட்ரெயின் ஓட்டினா ஓட் ஓட்டுறவர்களை நினைக்கிறேன் வெஸ்ட் பெங்கால்லாம் அவர் அதை ஏற்றுகிட்டு என்ன ஒன்று போகிற ட்ரெயினை டக்குன்னு டபார்னு ரோட்டில் இறக்கி விட்றாப்பில் இப்போல்லாம் நிறைய சம்பவங்கள் நடக்குது டே பை டே இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸ் அல்லது ட்ரெயினில் தீப்பிடித்து எரியிறது அப்படிங்கிற சம்பவம் நிறைய நடக்குது ஏன்னாக்கா இதை கவனிக்காமல் விடுறது அல்லது அரசு இதை கவனிக்க கவனிக்க வக்கற்ற ஒரு அரசாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ எத்தனை பயணிகளுடைய உயிர் இருக்குது இல்லை எத்தனை பேர் நம்பி வருவாங்க இப்போ இதெல்லாம் தாண்டி இல்லைங்க அதெல்லாம் வந்து இந்த ஷார்ட் சர்க்கியூட் மூலமாக ஃபயர் ஆகுறதுங்க இப்போ தண்டவாளத்தை விட்டு இறங்குறதோ அதெல்லாம் ஏதோ தெரியாமல் நடக்கிறதுங்க அப்பப்போ அப்படின்னாக்கா டெய்லி வந்துருச்சுங்கிறது வேறு சரி அதை கூட அப்பப்போ நடக்குது அப்படின்னு சங்கிகள் முட்டுக் கொடுக்கலாம் இதை என்ன சொல்லுவீங்க பாதுகாப்புக்காக அந்த ட்ரெயினில் விடப்பட்ட ஒரு பாதுகாப்பு அதிகாரி அவர் போலீஸ் ஆஃபீஸர் இவர் இவர் போலீஸ்காரர் இப்போ அவங்க கையில் ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு இந்த பயணிகளே பாதுகாக்க வேண்டும் தவாறு யார் குறுக்கால் ஏறி அவங்க யாரும் கொலைக்காரர்களோ கொள்ளைக்காரர்களோ ஏறினாக்க அந்த பயனில் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி கொடுத்து அவர் ஏற்றி விட்டுருக்கு அதே துப்பாக்கியால் யாரை பாதுகாக்கணுமோ அவங்களே நீ சுட்டுக் கொள்வேன் ஏன்னாக்கா இஸ்லாமியர் என்கிற ஒரே காரணத்துக்காக சுட்டுக்கொள்வேனா இப்போ இவரெல்லாம் எப்படி நம்பி வெளியில் இவரெல்லாம் எப்படி நடமாட வருல நான் கேட்குறேன் இப்போ இதே மிஷின்கின்றிருக்கோம் ரோட்டில் நடந்து போவார் ஒரு பத்து இஸ்லாமியர்கள் வந்தாங்கனாக்கா டபார்னு சுற்றுவார் அறியும் அல்லது பிஜேபிக்கு நான் போடவில்லை அப்படிங்கிறத நான் இப்போ இஸ்லாமியர்கள்னு வச்சுக்கேன் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடல அவர் சொல்கிறது மாதிரி மோடிக்கே யோகிக்க நான் ஓட்டு போடலன்னு வைங்க இப்போ டபார்னு நான் மோடிக்கு ஓட்டு போடாதனு தெரிஞ்சாக்க என்னையும் சுட்டுக்கொள்ளுவார்ல ஸோ இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான ஒரு செயல்னு பார்க்க முடியாது இது இது இஸ்லாமியர் இல்லாத ஒட்டுமொத்த மதத்தினருக்கும் இந்து மதத்தினருக்கும் எரியா எதிரானது தான் அது இப்போ இந்து மதத்திலருந்து எவ்வளோ பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடாத மற்ற கட்சிகளை ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல இப்போ அவங்கள பார்த்தாலும் சுடக்கூடிய மனநாளாம் அவர் இருப்பார் ஸோ இந்த எனக்கு ஓட்டு போடலனாக்கா நான் சுட்டுக் கொள்ளுவேன் பிஜேபிக்கு ஓட்டு போகலனாக்கா சுட்டுக்கொள்ளுவேன் அப்படிங்கிறது இங்கே வந்து இங்கே இது ஒரு ஜனநாயக நாடுங்க இப்போ ஓட்டு போடுறது போடலை அப்படிங்கிறது எனக்கு ஓட்டரசியல் இது இது வந்து மன்னராட்சி கிடையாது இப்போ ஓட்டரசியல் அப்படின்னாக்கா நான் ஒரு கருத்தை முன் வைப்பேன் அவங்க எதிர்கறத்தை முன் வைப்பாங்க நான் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன் அவங்க ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க நான் சில வாக்குறுதிகள் கொடுப்பேன் அவங்க சில வாக்குறுதிகள் கொடுப்பாங்க நான் ஒன்று பேசுவேன் அவங்க எதிர்கத்தை பேசுவாங்க நான் பேசுகிறது மறைச்சு பேசுவாங்க கவுண்டர் பேசுவாங்க இப்படி தான் இருக்கும் மக்கள் மத்தியிலே இதெல்லாம் கொண்டு போய் இவங்களும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்களும் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனால் அவதூறுகளை பரப்பக்கூடாது பொய் பேசக்கூடாது கலவரம் பண்ணக்கூடாது ஸோ கருத்துக்களை ரெண்டு பேரும் கொண்டு பேசுவாங்க மக்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு அதை ஓட்டு போடுவாங்க நீங்கள் பட்டுக்கு துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டு நீ ஓட்டு போகலாம் உன்னை சுற்றுவேன் அப்படின்னாக்கா இதுதான் உண்மையான பயங்கரவாதம் இதுதான் உண்மையான தீவிரவாதம் எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்னு பேசிட்டு இருந்தோம்ல இந்த இங்கே வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்கு மகாராஷ்டிரா அப்படிங்கிறது எங்கோ காஷ்மீருக்கு பக்கத்தில் கிடையாது அருணாச்சல் பிரதேசக்கு பக்கத்தில் பார்டரில் அப்படி கிடையாது மகாராஷ்டிரா மும்பைங்கிறது தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது மும்பைங்கிறது இங்கேருந்து தினம் தினம் தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு போய் வருகிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ட்ரெயினில் போயிட்டு வருவாங்க ஃப்ளைட்டில் போயிட்டு வருவாங்க மும்பைக்கு வந்து தொழில் ரீதியாக போயிட்டு வருவாங்க சுற்றி பார்க்க போயிட்டு வருவாங்க மும்பையில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க உறவு முறையாக இங்கேருந்து அங்கே மாமா இருப்பாங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க இங்கேருந்து அங்கே போவாங்க கல்யாணங்கா காது ஊத்து கருமா ஆதிக்கலாம் இங்கேருந்து போயிட்டு வருவாங்க அங்கேயிருந்து இங்கே வருவாங்க அதிகமாக இருப்பாங்க மும்பைங்கிறது ஸோ நம்ம வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தூரத்தில் தான் இருக்குது மும்பைங்கிறது எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க மும்பைங்கிறது அப்போ இந்தமான செயல்கள் முன்னாடி எங்கேயோ நடக்குன்னு கேள்விப்பட்டோம்ல இந்த பக்கத்தில் மும்பை வரைக்கும் வந்துருச்சு மோடிக்கு ஓட்டு போனோன்னா சுடுவோம் அப்படின்னு ஒரு அரசு அதிகாரியே கையில் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறத இந்த நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்துருச்சு நம்ம ஊருக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது வரட்டு ஃபிலிக்ஸ் ப்ளீஸ் வரட்டுமே ஃபிலிக்ஸ் பிஜேபி வரட்டுமே ஃபிலிக்ஸ் நம்ம பார்த்துக்க மாட்டோம் ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் சங்கிகளாக இருக்கிற அரசு அதிகாரிகள் துப்பாக்கியை கையில் வச்சுட்டு நிற்பாங்க ஃபிலிக்ஸ் என்ன ஃபிலிக்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் மொட்டையை போட்டு கெட்டப்ப மாற்றிட்டே வந்து நீங்கள் அடுத்த வீடியோக்கு போயிடுவீங்க ப்ளீஸ் இங்கே இருக்கிற நாங்கள் என்ன ஃபிலிக்ஸ் பண்ணுறது நீங்கள் போயிடுவீங்க ப்ளீஸ் அங்கே நீங்கள் காசு வாங்கிட்டு நீங்கள் ஓதுறதுக்கு போயிடுவீங்க நாங்கள் என்ன பண்ணுறது ப்ளீஸ் உங்கள் தோழர் போயிடுவார் அண்ணாமலைக்கு நல்லா சின்சாட்சி அடிச்சிட்டு போயிடுவார் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ப்ளீஸ் இங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க ப்ளீஸ் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல பிஜேபி வேண்டாம் என்று உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுற நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ளீஸ் இப்படி டைலூட் பண்ணுற பேச்சுக்கள் நிறையா வரும் எனக்கா இந்த ஓட்டு போட மாட்டேன்னா கொள்ளுவேன் அப்படிங்கிறது எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க எதிர்க்கிறத வேணா வைப்பாங்க எனக்கு ஓட்டு போடலாம் நீ கெட்டவன் எனக்கு ஓட்டு போகலான்னு நீ சத்துரு அப்படிங்கிறது மொத்தமே இந்தியாவில் தெரிஞ்சு வைக்கிற மூணு கட்சி தான் அந்த வேலையை பார்க்குது ஒன்று பிஜேபி இந்த இப்போ சொன்னாப்புல பார்த்தீங்களா இது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களில் எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்கு ஓட்டு போடலனாக கொள்ளுவேன் அவனை வெட்டுவேன் குத்துவேன் அப்படிங்கிறது வட மாநிலங்களில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு நேற்றுக்கு மட்டுமே இந்த துப்பாக்கிச்சூடு இந்த ட்ரெயினில் நடந்த துப்பாக்கிச்சூடு அல்லாத மற்ற நிகழ்வுகள் பிஜேபி பண்ண கலவரங்கள் என்ன தெரியுமா ஹரியானாவில் ஒரு கலவரம் நடந்திருக்கு அங்கே பிஹெச்பி அங்கே ஒரு பேரணி போயிருக்காங்க பேரணினாக்கா அமைதியாக போயிட்டு வர வேண்டியது தானே அதான்னா பேரணிங்கிறது இவங்க இந்த ஆர்எஸ்எஸ்ஸு விஹெச்பி பிஜேபி அப்புறம் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்களை சார்ந்த அப்புறம் நாம் தமிழர் கூட போய் சேர்த்துக்கலாம்னு வச்சுங்களேன் இப்போ இவங்கள்லாம் இருக்காங்களா இவங்கெல்லாம் பேரணி அப்படின்னு கிளம்புனால ஏன் கலவரம் ஏற்படுது ஹரியானாவில் விஹெச்பி பேரணி போயிருக்கு அங்கே மிகப்பெரிய கலவரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்திருக்கு அங்கே நிறைய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் கொளுத்து விடப்பட்டிருக்கு அதையொட்டி விட்டு நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய வாள்கள் கத்தி வாள் அருவா துப்பாக்கி மிகப்பெரிய பெரிய பெரிய துப்பாக்கி இதெல்லாம் கையில் பேரணிக்கு உனக்கு எதுக்கு துப்பாக்கின்னு கேட்குறேன் பேரணிக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆயுதங்கள் எதுக்குன்னு நான் கேட்குறேன் அப்போ பேரணி போகிறோன்னே எதுக்கு கொளுத்தி விடுற எதுக்கு அங்கே போய் கலவரம் பண்ணுற பேரணி என்று இவங்களை ஆரம்பிப்பதே ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே மாப் மென்டாலிட்டியில் மாற்றி விட்டு அதை கலவரமாக மாற்றுவது இதுதான் நடந்து ஹரியானாவில் நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்துருக்கு ஒருத்தர் மாடுவிக்க போயிருக்காரு அந்த மாட்டு சந்தையில் போய்ட்டு ஒரு இஸ்லாமியர் அவரை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன்னு சொல்லி அவரை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க அதே குஜராத்தில் இதேமாதிரி நூறு ஒரு சம்பவம் இஸ்லாமியர் எதிராக நேற்று மட்டுமே ஏழு எட்டு சம்பவங்கள் பதிவான சம்பவங்கள் இது அதாவது பதிவானதுனாக சோசியல் மீடியாவெலாம் நம்ம கண்ணு முன்னாடி வர்ற அத்தன்டிக்கேஷனாக வந்த பதிவுகள் அப்போ இந்த மாதிரி வராத வீடியோக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமைகள் எவ்வளவோ இருந்திருக்கும் அது நம்ம கண்ணுக்கு பார்வைக்கு வராதது அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறதுக்காகவும் இவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னா அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் அப்படிங்கிறது பிஜேபி பண்ணும் இன்னொரு கட்சி என்ன பண்ணும் பாமக இந்த வேலையை பண்ணும் போன நிலச்சனில் அப்படி தான் பொன்பரப்பில் உள்ள புகுந்து அடித்தாங்க ஞாபகம் இருக்குங்களா எனக்கா பாமகாவிற்கு இந்த தெருவில் இருந்து வர்ற மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்பதற்காக அந்த தெருவுகளில் புகுந்து கரெக்டாக அவங்க ஓட்டு போகிற நேரத்தில் கொஞ்சம் முன்னாடியே தெருவுகளில் புகுந்து அந்த தெருவில் உள்ள வீட்டை எல்லாம் அடித்து நொறுக்கி அவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் அடித்து நொறுக்கி விட்டுட்டு அவங்க வீட்டை அடித்து நொறுக்கி விட்டு வாகனங்களை கொளுத்தி விட்டுட்டு இது பொன்பரப்பில் நடந்துச்சாங்க உள்ள மக்களுக்கு அடித்து அவங்கள துன்புறுத்தி எனக்கா ஓட்டு போட மாட்டாங்க அதனால் நாங்கள் அடிப்போம் பாமக செஞ்சு இந்த வேலையை மூன்றாவது நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு ஓட்டு போடலையா நீங்கள் தமிழர்களே இல்லை எங்களுக்கு ஓட்டு போடலையா நீங்கள் வந்து சரியான அப்பனா அப்பனாத்தாளுக்கு நீங்கள் பிறக்கலை நீங்கள் ஒரு ஆம்பளைக்கு நீங்கள் பிறக்கலை எனக்கு நீங்கள் ஓட்டு போடலையா ஓட்டு போடாத இஸ்லாமியர்கள்லாம் சைத்தானுங்க எனக்கு ஓட்டு போடாத கிறிஸ்தவர்கள்லாம் சாத்தானுங்க ம் அப்போ பிஜேபி பாமக நாத்தாக்கா இப்போ இவங்க மூணு பேரையும் நீங்கள் ஒரே தட்டில் வைக்கலாம் எவன் ஒருத்தனுக்கு சாதி வெறி இனவெறி மதவெறி பிடிச்சிருக்கோ இவங்க எல்லாம் அவர்களுக்கு ஓட்டு போடாதவங்களாம் இப்படி தான் பாகிஸ்தானுக்கு போ ஆந்திராவுக்கு போ நீ தமிழனே இல்லை நீ ஹிந்துவே இல்லை எனக்கு ஓட்டு போடாதவங்க சாத்தான் எனக்கு ஓட்டு போடாதவங்க சைத்தான் எனக்கு ஓட்டு போடலனாக்கா நான் வீட்டில் போந்து அடிப்பேன் வீட்டை கொளுத்தி விடுவேன் இது இவர்களுடைய மனநிலை இப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னா எனக்கெல்லாம் கொஞ்சம் குளம் அடிஞ்சிருச்சுங்க எனக்கு நம்மளால் டெய்லி ட்ரெயினில் போயிட்டு வந்திருக்கோம் ஃபைட்டு ஏறணும் அப்படின்னாக்கா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவோம் ஏர்போர்ட்டுக்கு போனோம்னாக்கா ஏர்போர்ட்டு அப்புறம் அந்த ட்ரெயின் சம்பந்தமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹிந்தி பேசுகிற மக்கள் நம்ம பார்க்க முடியும் ஹிந்தி பேசுகிற மக்களை விட்டுருங்க ஹிந்தி பேசுகிற அதிகாரிகள் காவல் துறை அதிகாரிகள் காவலுக்காக நிறுத்திக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் கையில் மிச்சின்னு கொண்டோம்னு நிற்பாங்க ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பெரிய பெரிய ஸ்டேஷன் பார்த்தீங்கனாக்க இந்த மாதிரி ஹிந்தி பேசுகிற நபர்களை வந்து துப்பாக்கி வச்சு நிற்பாங்க இப்போ ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கார் பெரும்பாலும் இதமான சம்பவங்கள் ஹிந்தி பேசுகிற அந்த பெல்டில் உள்ள ஸ்டேட்டுகள்லாம் அதிகமாக நடக்குது அப்போ இவங்களை பார்த்தோன்னே நமக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வரும்ல பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கி கொடுத்தோம்னு நீ மோடிக்கு ஓட்டு போடல அல்லது பிஜேபிக்கு எதிராக பேசணுனாக்கா சுட்டுக்கொள்ளுவன ஒரு அதிகாரியே களத்தில் அப்படின்னாக்கா இதே மாதிரியான மிஷின் கன் வச்சு நிற்கிற அதிகாரியில் எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஏர்போர்ட்லயோ அல்லது வேறு எங்கேயோ பார்த்தாக்கா எங்களுக்கு பயம் வருதுங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்க கல்ச்சர் வேற யாருக்கலாம் தமிழ்நாட்டு கல்ச்சர் வேற இங்கே அந்த மாதிரி துப்பாக்கியை தூக்கிட்டு சாதாரணமான நடவடிக்கைலாம் யாரும் நடந்து போக மாட்டாங்க இவ்வளோ பெரிய வாழ்களை தூக்கிட்டு யாரும் சர்வதோட்டில் நடந்து போக மாட்டாங்க இது அமைதி பூங்கா இது அமைதியாக இருக்கிற மாநிலம் இது நீ ஓன் சேட்டையை கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் காமிக்கலாம்னாக்கா இதே விஷயம் இதே மேட்ரு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ட்ரெயின்குள்ளே இதே மாதிரி சேட்டைகள் பயணிகள் முழிச்சிருக்கும் போது ஒரு வேலை யாராவது பண்ணுங்கன்னாக்கா பக்கத்தில் உள்ள நாலு பேர் தள்ள தட்டுன்னு துப்பாக்கி இருப்பாங்க ஓ ஒரு ஷூட்டர் நடந்தோன்னே எல்லாம் முடிச்சிருப்பாங்க பிடிங்கிருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு தடுப்பு நடவடிக்கை நடந்திருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இங்கே இப்படின்னு நிவடிக்கை பார்க்குறதோ அல்லது சும்மா நிற்கிறதோ அல்லது அது ஆதரவு வைக்கிறதோ நடந்திருக்கு ஏன்னாக்கா இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவமும் இருக்குது ஒரு வீடியோ இன்னொரு வீடியோ வைரலாக இருக்குது இதே மாதிரி ஒரு ட்ரெயினில் ஒரு இஸ்லாமியர் ஒரு வயசான இஸ்லாமியர் அவர் சைடில் ஆர்ஏசி பகுதியில் மேலே பரத்தில் இருக்கார் அவர் தொழுகை டைமில் அவர் அமைதியாக தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்காரு மேலே ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது தொழுகை டைம் அவர் தொழுகை பண்ணுற நேரத்தில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க கீழே உள்ளவங்கலாம் இந்த சங் பரிவர்க்கும்போது சேர்ந்த சில குரங்கு கூட்டிகளாக இருக்கும்போல் இருக்குது அந்த குரங்கு கூட்டிகள்லாம் ஃபோன் எடுத்துக்கிட்டு இந்த ஏதோ ஒரு பிள்ளையார் பாட்டால் ஏதோ ஒன்று அதை எல்லோரும் சேர்ந்து கும்பலாக சவுண்டாக வர்றாங்க ஏங்க அவர் நமாஸ் பண்ணலாம் அவருடைய உரிமைங்கிறீங்க அப்போ இந்து மக்கள் அவங்க பிள்ளையார் சம்மந்தப்பட்ட பாடுறது அவங்கள உரிமை தானே சரியான கேள்வி தான் உரிமைங்கிறது என்ன தெரியுமா அவங்க பக்தியில் பாடுறாங்கனாக்கா அது வேறு அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது அவங்க பாடுறாங்க அது வந்து அவங்க நம்பிக்கை சார்ந்தது ஆனால் நம்பிக்கை சார்ந்து பாடுவது என்பது வேறு ஒருத்தர் நமாஸ் பண்ணுறாரு அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது என்பது வேறு இது தொந்தரவு கொடுக்கறதுக்காக பாடுறது அப்போ இந்த மாதிரி இப்போ இப்போதான் அதிகமாக இருக்குது எதுவும் ட்ரெயினில் பாடுற இது அதிகமாக இருக்குது அதனால் இது தமிழ்நாடு இப்போ எங்கேயாவது பார்த்தோம்னா நமக்கு அச்சமாக இருக்குது நம்ம ட்ரெயினில் போகிறோம் எங்கேயாவது இந்த மாதிரி ஹிந்தி பேசிட்டு ஒரு அதிகாரி வராது ஒரு துப்பாக்கிட்டோட வராருனாக்கா ஐயோ என்னடா அது இப்போ நான் பிஜேபிக்கு எதிரான மண்ணில உள்ளவன் இப்போ என்னை பார்த்தா சுற்றுவாரு அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே இருக்கு இல்லைனாக்கா இந்த அதிகாரிகள்லாம் கேட்டால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் நுனி மேற்கு மூலம் கோவம் வரோம்னாக்கா துப்பாக்கி வச்சுட்டு இருக்காரு இப்போ எங்களுக்கு பயம் வரும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஹிந்தி பேசிட்டு ஒரு அதிகாரி வந்தாக்கா இப்படி நான் ஏன் சொல்லறோம்னா பொதுவாக மக்களுக்கு பயம் வரும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு உத்தரப்பிரதேசம் அத்தாரஸ் வேற சொல்கிறார் கண்டிப்பாக இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவராக இருக்க அதே வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்தமான துறைகளில் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்களை ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்குனாக்கா அவர்களை உள்ளே நுழைய நுழைய வைக்கக்கூடாது அவங்கள உள்ளே விட்டோம்னாக்கா இதே வர கொள்வாங்க இது எப்படி ஜனநாயகம் இது எப்படி கருத்துரிமையாக இருக்கும் அது இந்த கருத்துரிமை ஒரு வருவீங்க மூத்த நடுகளை பத்திரிகையாளரெலாம் எங்கடா பாப்பா உட்காந்துருக்கீங்க இப்போ உட்காந்து பேசுங்கடா இப்போ உட்காந்து பேசுங்க இப்போ இவன் வந்து மோடிக்கு யோகிக்கு ஓட்டுக்கொள்ளலாம் சுட்டு கொள்ளுவோங்கிறான் இதே போன்ற நபர்களுக்கு தான் சைலண்ட்டாக சத்தம் வராமல் பத்ரி அவர்கள் ஏற இறக்கி விட்டுட்டுருக்காப்புல அப்போ அவருக்கு கருத்துரிமை ஒன்றுங்கிறீங்க அவர் பேசுறது இந்த மாதிரி நபர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பத்ரி பேசிகிட்டு இருக்காப்புல அப்போ நீ பத்ரி சப்போர்ட்டாக வந்து பேசுகிற பத்ரி சப்போர்ட்டாக பேசுகிறேனாக்கா நீ இந்த சம்பவத்தை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை வெக்கம் இல்லாமல் வந்துட வேண்டியது நடுநிலை பத்திரிகையாளர்னு ஒரு பேரை போட்டுக்கிட்டு இந்த வார்த்தை நான் தெரிஞ்சதை தான் பயன்படுத்துகிறேன் இது வேற அடிக்கல ஆனால் இதே மாதிரி நேற்று இன்னும் சில பல வீடியோக்கள்லாம் வைரலானுச்சு அது என்னன்னாக்கா துப்பாக்கி சுடும் பயிற்சி ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு துப்பாக்கி ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி சுடுற பயிற்சி நடக்குது துப்பாக்கியில் சுடுறாங்க ஏத்தாப்புல பொம்மையை அதை வச்சு சுட்டு இருக்காங்க அந்த வீடியோ நேற்று வைரலா இருக்கு இது எப்படி இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த துப்பாக்கிகள்லாம் எல்லாம் கிடைக்குது இந்த குண்டுகள்லாம் எங்கேருந்து வரும் இங்களுக்கு அபிஷியல் கவர்மெண்ட்டுக்கு அது இருக்கும் கவர்மெண்ட் இருக்கும் இது எப்படி தனிநபர்கள்ட்ட வந்துச்சு இந்த அமைப்புகிட்ட ஆர்எஸ்எஸ் சார்ந்த அந்த அமைப்புகள்கிட்ட எப்படி இது வந்துச்சு இதே சார் இவ்வளோ வீடியோக்கள் அது இந்த கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது பிஜேபி கவர்மெண்ட்டு ஏன் எடுக்க மாட்டேங்குது ஒருவேளை அந்த பிஜேபியை சார்ந்த நபர்கள் தான் இங்கே இருக்காங்களோ பொதுமக்களுக்கு இந்த டவுட் வரும்ல இப்போ அது மட்டும் இல்லை ஒரு பெரிய கூட்டம் சங்கிகள் கூட்டம் கத்தியை கையில் வச்சுக்கிட்டு சத்தமாக வந்து உறுதிமொழி எடுக்கிறானுங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கிறாங்க இந்த வீடியோ நேற்று வைரலாக இருக்கு இப்போ இவ்வளோ விஷயம் வைரலாக டே பை டே வைரலாகிட்டே இருக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையாக பண்ணுறாங்க எங்கேயும் ஒளிவு முறைவாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு தம்ராஜ் கில்விஷன் அப்படின்லாம் அவங்க உறுதிமொழி எடுக்கல ரொம்ப பப்ளிக்காக ஒரு மேடையில் அல்லது பொதுவெளியில் அல்லது ஒரு மண்டபத்தில் வாடகைக்கு எடுத்துகிட்டு ஏசி போட்ட மண்டபத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் சத்தமாக மைக்க வச்சுட்டு இந்த உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியும் நடத்திட்டு வீடியோ எடுத்து ரிலீஸ் ஆகுதுனாக்கா அது எப்படிங்க மறைமுகமாக இருக்கும் இப்போ அவ்வளோ பப்ளிக்காக நடக்குது அப்போ யார் இது பின்னாடி நடத்துகிறாங்க சந்தேகம் வரும்ல யஷ்வந்த் சிண்டே அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்த நேர ஊழியர் அவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நேரடியாக வந்து அவர் வாக்குமூலம்லாம் கொடுத்துருந்தாரு பயங்கர வைரல் நானே அதை பற்றி பேசிக்கணுன்னு வச்சுக்கணேன் அவர் சொன்னது என்னன்னாக்கா இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ்சில் உள்ள நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து காரியகர்த்தாக்களை தேர்ந்தெடுத்து இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இந்தியா முழுக்க குறிப்பாக காஷ்மீர் போன்ற பகுதிகளெலாம் அவங்களை அழைச்சிட்டு போய் அங்கங்கே இந்தியாவின் மூலைகளில் பயிற்சி கொடுக்குறாங்க என்ன பயிற்சினாக்கா வெடிகுண்டுகளை எப்படி தயாரிப்பது அப்புறம் தயாரித்த வெடிகுண்டுகளை எப்படி வெளியே செய்வது வெடித்த பின்பு அதை எப்படி இஸ்லாமியர்கள் மீது அந்த படியை தூக்கி போடுவது இதுதான் அவங்க கொடுக்குற பயிற்சி நான் சொல்லலப்பா ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர ஊழியராக இருந்த யஷ்வந்த் ஷிண்டே மகாராஷ்டிராக்காரர் அவர் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வெளியில வந்து இந்த தகவல்கள் எல்லாம் சொல்றாரு வாக்குமூலமாக கொடுக்கிறாரு இதுவரைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மீதோ விஹெச்பி அமைப்பின் மீதோ எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த ஒன்றிய அரசு எடுக்கவே இல்லை அப்ப இதை நம்ம தனியா பார்க்க இதோட கோத்து பார்க்கணும் ட்ரெயினில் இப்படி பப்ளிக்காக ஒரு நாலு பேரும் சொல்கிறான் இஸ்லாமியங்கிற காரணத்தினாலே மூணு பேரும் சொல்கிறான் உயர் சப் இன்ஸ்பெக்டர் அவரையும் சொல்கிறான்னாக்கா அப்போ என்ன வார்த்தை இருக்கும் அவர் ராஜஸ்தான் அங்கே காங்கிரஸ் ஆச்சு இவர் உத்தரப்பிரதேசத்துக்காரர் சுட்டம சேத்தன் சிங்கு அங்கே பிஜேபி ஆச்சு அப்போ அவர் வந்து ஏதோ காங்கிரஸை பற்றி பேசியிருந்துருக்கலாம் அல்லது பிஜேபி கவர்மெண்ட் மீதான விமர்சனத்தை வச்சுருந்துருக்கலாம் விமர்சனத்தை வச்சாக்கா நீ பதில் சொல்லு ஏன்னாக்கா அவர் சுடலை அந்த மீனாங்கிற செத்து போனவர் இருக்கார்ல அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து திரு தாக்குதலோ அடித்ததோ அல்லது அவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டுவதோ எதுவுமே அவர் செய்யல இவன் தான் துப்பாக்கி எடுத்து இருக்கான் அப்ப அவர் ஏதோ கருத்தை முன் வச்சிருக்காரு கருத்து இல்லை அப்போ உனக்கு ஊட்டப்பட்டது கேள்வி கேட்டாக்க அவனை சுட்டுத்தழுரு அல்லது அவனை குத்திடு அடிச்சிரு அவனை வாயை உடைச்சிரு கையை உடைச்சிரு இதுதான் இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த மாதிரி இந்தியா முழுக்க உள்ள துறைகளில் பிஜேபியை சார்ந்தவர்கள் பிஜேபி பின்புலமாக கொண்டவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்பலமாக பின்புலமாக கொண்டவர்கள் பிஹெச்பியை பின்புலமாக கொண்டவர்களை அரசு துறைகளுக்குள்ளே உள்ளே விடவே கூடாது குறிப்பாக இந்த மாதிரி ஆயுதம் தாங்கி நிற்கக்கூடிய வேலைகளில் அவங்கள விடவே கூடாது என்னக்கா சங்கீஸ் மனிதர்கள் கிடையாது சங்கிகளை மனிதர்களாக நாம் ட்ரீட் செய்யவே கூடாது ஏன்னா மனசு செய்கிற வேலையாது பூரா சங்கியில் என்ன பண்ணுற மாறுங்க கொளுத்தி விடுறது வெட்டுறது குத்துறது கொலை பண்ணுறது பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து பெண்களை பப்ளிக்காக கூட்டு பாலியல் உள்ளுறவு செய்வது இது பூரா சங்கிகள் பண்ணுற வேலை இவங்க எப்படி மனசாக இருக்கணும் நான் கேட்குறேன் அதனால் இவங்களை அரசு துறைகளுக்குள்ளேயோ பாதுகாப்பு துறைகளுக்குள்ளேயோ உள்ளே விட்டோம்னாக்கா இவங்க மக்களை கொன்று குவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய நாட்டை காலி பண்ணிடுவாங்க இவங்க அதனால் இந்த மன சங்கிகளை உள்ளே நுடைய விடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதற்காக அவங்கள வந்து நம்ம அப்போ தனித்துவமாக அதுன்னு சொல்ல வரல அவங்கனாக்கா இப்போ மனுஷனாக ட்ரீட் பண்ணாதுங்க அப்படின்னாக்கா அவர்களை வந்து ஒரு மனநல காப்பகத்தில் சேர்த்து விட்டு அவர்களுக்கான தனியாக கேம்புகள் ஏதாவது ஆரம்பித்து அவங்களுக்கு பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து நாகரிகமாக சாப்பிட்றது இப்படி நாகரிகமாக பேசுவது இப்படி பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இது போன்ற நல்ல விஷயங்களை நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க கற்றுக் கொடுத்து எப்படியாவது மனிதர்களாக முதல்ல அவங்கள மாற்றணும் மனிதர்களாக மாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்குது அதனால அதுக்கு வேணால் அரசு ஏதாவது ஆவணம் செஞ்சு அதுக்கு தனியாக நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் ஃபண்டுகளை ஒதுக்கி அது சங்கிகளை பூரா மனுஷெல்லாம் மாற்றுறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம்னாக்கா நாட்டுக்கு நல்லது அப்படி இல்லைனாக்கா அவ்வளோதான் கருப்பர் கூட்டம் சேனலில் உள்ள நாத்திக குண்டாஸ்லாம் போட்டு உள்ள வச்சு அந்த சேனலையே க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா அது ஏன் அப்படின்னாக்கா நாத்திக நவர்களும் குறிப்பிட்ட ஒரு வீடியோ பேசிட்டாப்ல அதில் வந்து இந்து மதத்தை அசிங்கப்படுத்திட்டாரு கடவுளை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்லாம் இவங்க குற்றச்சாட்டு வச்சு ஒட்டுமொத்த சேனலையுமே க்ளோஸ் பண்ணாங்க இப்போ இன்னைக்கு கருத்துரிமை குறை கொடுக்கிற இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த சமஸ்கிருதம் இந்த லொட்டு லோஸ்க்கு இந்த வகை நாக்கள் எதுவுமே இன்னைக்கு வாயையும் திறக்கல பின்னாடியும் திறக்கல அவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்கன்னா ஆள் அடையாளமே தெரியல இன்னைக்கு சரி ஏன் கருப்பர் குற்ற நாத்திகனுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னாக்கா அவர் பேசின வீடியோ பிரச்சனைனாக்கா அவங்களுக்கு அது பிரச்சனையே அல்ல அவங்களை பிரச்சனையே வேற கருப்பர் கருப்பர்குற்ற நாத்திக நபர்கள் ஆர் இருந்து வெளியே வந்தவர் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து முழு பயிற்சி பெற்ற நபர் அவர் ஆர்எஸ்எஸ்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது ஏ டு இசட் நாத்திகன் இருந்து பயிற்சி பெற்ற ஒரு நபர் அவர் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சார் குறிப்பா நம்ம நம்ம சேனலுக்கு இதை குறித்து ஒரு நாலஞ்சு வீடியோ கொடுத்துருக்காரு ஆர்எஸ்எஸ்குள்ள என்ன நடக்குது எப்படி பயிற்சி கொடுப்பாங்க ஆயுத பயிற்சி எப்படி கொடுப்பாங்க எந்த லேயரில் எந்தெந்த லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை கொண்டு போவாங்க ஆர்எஸ்எஸில் பார்ப்பனர்களை எப்படி வச்சுப்பாங்க பார்ப்பனர் அல்லாதவர்களை எப்படி வச்சுப்பாங்க போன்ற பல விஷயங்களும் நம்மள்கிட்ட மட்டும் பகிர்ந்துருக்கார் அதில் அவர் சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸில் இருக்கும் பொழுதுங்க அவங்க கொடுக்குற பயிற்சி அப்படிங்கிறது தன்னை என்னவாக மாற்றி வைத்திருந்தது அப்படின்னு நாத்திகன் சொல்கிறாருன்னா எங்கேயாவது வெளியில் போகும்பொழுது ஒரு சர்ச்சை பார்த்தோம்னா இந்த சர்ச்சை நம்ம இடிச்சு தள்ளிட மாட்டோமா இந்த சர்ச்சை இடித்த தள்ளுற நாள் அது இன்னைக்கு நம்ம கையில தான் அந்த சர்ச்சை இடிக்கணும் அல்லது ஒரு இஸ்லாமிய மத வழிபாட்டு தளத்தை பார்த்தோம்னா இந்த இந்த இது இடிச்சு தள்ளுண்டா தர்காவை அல்லது இந்த வழிபாட்டு தளத்தை இவங்க நமாஸ் பண்ணுறவன் இருந்தாலும் இது இடித்து தள்ளுண்டா முதல்ல இதுக்கு ஒரு நாள் குறித்து இடிக்கிற முதல் நான் தான்டா இருப்பேன் அப்படின்னு தனக்குள்ளே தோணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல பதிவு பண்ணியிருக்காப்புல ஏன்னா ஆர்எஸ்கில் அப்படியாப்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படும் அப்படி தான் உள்ளே பேசுவாங்க இஸ்லாமியர்கள் வந்து தான் ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க நமக்கான உரிமைகள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லாமல் இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கான எதிரிகள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உள்ளே பார்ப்பனர்களை தனியாகவும் பார்ப்பனர் அல்லாதவர்களை தனியாகவும் நடத்துவாங்க பார்ப்பனர் அல்லாதவர்களை அடியாட்கள் வரிசையில் நிப்பாட்டி வைப்பாங்க பார்ப்பனர்களை தலைமை பொறுப்பில் உட்கார வைப்பார்கள் அப்போ அங்கே போய் முன்னாடி நின்று அடிக்கிற சூட் ஃபோல்ஜர்ஸாக ஃபுட் சோல்ஜர்ஸாக இருந்து அங்கே அந்த வேலையை செஞ்சு கேஸ் வாங்கி தன்னோட வாழ்க்கையை நாசமாக போய் கடைசி வரையும் இருக்கிறவன் நான் இருப்பான் இந்த கேஸுமே மாட்டாமல் கடைசி வரைக்கும் இந்த பொறுப்புகளில் இருந்து எல்லாத்தையும் ராஜ போக அனுபவங்களை அனுபவிச்சுட்டு ஒருத்தவனாக பாப்பாவும் இருப்பான் அப்படிங்கிறத அவரு பதிவு பண்ணியிருக்காரு அது திரும்ப திரும்ப ஒரு நாலஞ்சு பேட்டி கொடுத்தாப்பில் பழச்சலையும் கொடுத்தவனையே இந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேர ஆரம்பிச்சிச்சு ஐயோ நாம் வந்து ஆயுத பறித்து கொடுக்குறோம் கலவரத்துக்கான பயிற்சி கொடுக்குறோம் வன்முறை செய்வதற்கான பயிற்சி கொடுக்கறோம் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை கொள்வதற்கான பயிற்சி கொடுக்கறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்களில் வெளில பொழுது இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தது நமக்கு அதனால் இவனை எப்படியாவது இவனை வாயை அடைக்க வேண்டும் வாயை மூட வேண்டும் என்பதற்காக தான் அவர் மீது அந்த வீடியோ பேசுன இந்து மத தெளிவுபடுத்தித்தார் அசிங்கப்படுத்தார் அது படுத்தித்தார் இது படுத்தித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டீங்க ஏங்க அம்பேத்கர் எழுதுனத வந்ததை விடாவான் நாத்திகன் பேசிட்டாப்புல அம்பேத்கர் இந்து மதத்தின் புதிர்கள்னு புத்தகம் எழுதியிருக்கார் அதை எடுத்து தயவு செஞ்சு படிச்சு பாருங்க படிச்சுங்கனாக்காக்காக்க நாத்திகம் பேசினது எதுவும் பத்து பர்சன்ட் தான் அம்பேத்கர் அப்படியே வெட்ட வெளிச்சமாக எடுத்து எழுதிருப்பாப்ல அம்பேத்கர் தான் அப்படியே எடுத்து ரீட் பண்ணோம்னாக்கா நாத்திகம் பேசினதுல பத்து பர்சன்ட் கூட நாத்திகம் பேசுனது இல்லை அம்பேத்கர் எழுதுனதில்லை அப்போ நீ அம்பேத்கருக்கு எதிராக பேசணும் பேசுவியா நீயே பேச பார்ப்போம் அப்போ நாத்திகன்ட்டு என்ன பிரச்சனைனாக்கா ஆர்எஸ்எஸ்ல என்ன நடக்குதுன்னு வெளில சொல்கிறாப்புல அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அப்போ வெளியில் சொல்லாமல் அப்போ எவ்வளோ இருக்கும் ஆர்எஸ்எஸ்சில் அவர் சொன்னது வெறும் பத்து பர்சன்ட் தான் சொல்லாத தொண்ணூறு பர்சன்ட் எவ்வளவு இருக்கும் அப்ப இந்த நபர்கள் இந்த அரசு துறைக்குள்ள வந்தாக்க என்ன நடக்கும்